ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். நம்ம வந்து டிவி யூனிட் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவில் வந்து ஃபேமிலியில் போய்ட்டு இங்கிலீஷில் போய்ட்டு மெட்ரிக் ஜெனரல் வால் பேஸ்டு அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் கிடையாது, ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு இங்கிலீஷில் போய்ட்டு ஜெனரிக் மெட்ரிக் வால் பேஸ்டு அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலி டூலாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்து நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ வந்து பிளேஸ்மெண்ட் சைடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து யூனிட் வந்து செட் பண்ணோம். ஸோ வந்து மேனேஜரில் போய்ட்டு நம்ம வந்து யூனிட் வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். பேக் வியூ போய்க்கலாம். பேக் வியூவில் போய்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜ் வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு அந்த கிராஃபிக்ஸ் அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து கிளியரன்ஸாக தெரியும். ஓகே, கிரியேட்டில் வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் போய்ட்டு பிக் பிளேன் கொடுத்துட்றேன். அந்த டோட்டல் போர்டோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை ஸ்கேல் பண்ணி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹைட் 175 சென்டிமீட்டர். எட்ஜில் வந்து லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். போர்டோட எட்ஜ் வந்து நம்ம வந்து காட்டணும். ஸோ மறுபடியும் ரெஃபரன்ஸ் லைன் போய்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னாக்க வால்லேருந்து எவ்வளோ ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ போர்டோட திக்னஸ்ஸு போர்டிலேருந்து மற்ற யூனிட்லாம் எவ்வளோ எஸ்டியூஷன் ஆகிருக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டாக நம்ம வந்து டைமென்ஷன் வந்து கொடுத்து செட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் நம்ம வந்து எஸ்டியூஷன் பண்ணுறப்ப நம்ம எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக எஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ரண்ட் வியூ போய்ட்டு பேக் வியூ போய்ட்டு சாரி பேக் வியூ போய்ட்டு இப்போ எஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு போர்டு வந்து ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய எல்லா எஸ்டியூஷனையும் ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணி முடிச்ச முன்னாடி ஃபைனலாக வந்து அப்படியே வந்து எஸ்டியூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா எஸ்டியூஷனையும் ட்ரா பண்ணிக்கிறேன். கொடுத்து ஒவ்வொன்றா கொடுத்து ஓகே கொடுத்துட வேண்டியதான். ட்ரா பண்ணி ஓகே கொடுத்துடணும். நம்மளோட வீடியோவில் வந்து ஹவு டு கிரியேட் டிவி செல்ஸ் அப்படின்ற ஷோ இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ டிவி யூனிட்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் வந்து ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுறலாம். தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறணும். ஒவ்வொரு ஜாயின்லையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும். இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுமே இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி விட்ருணும். ஜாயின் பண்ணி முடித்த முன்னாடி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அடிஷ்னல் லைன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெலிட் பண்ணிட வேண்டிதான். எல்லா எக்ஸ்ட்ரா லைனையும் டெலிட் பண்ண முன்னாடி ஓகே கொடுத்துட வேண்டிதான். அகைன் வந்து இங்கே வந்து ஒரு வுட் மெட்டீரியல் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும்.
பேனல் பேனலாக இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக ட்ரா பண்ணிடலாம். ஆனால் டிவி பேனல் வந்து அவுட்ரு பேனல் மட்டும் க்ரியேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் வந்து லோட் பண்ணும்போது டீக்கல் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டிவியோட ஷேப்புக்கு வந்து அந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து ரியலாக வந்து அது வந்து ஒரு டிவி மாதிரி தெரியும். நம்ம ஃபேமிலியில் வந்து அந்த மாதிரி செட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரேம் மட்டும்தான் நம்ம அதில் வந்து க்ரியேட் பண்ணுறோம். கரெக்டாக அந்த டாப் லெவலில் போய்ட்டு கரெக்டாக அந்த எஸ்ட்ரீஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். போர்டு, போர்டோட எட்ஜு, அந்த யூனிட்டு, போர்டு யூனிட் ஃபுல்லாக கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். டாப் வியூவில் வச்சுட்டு கரெக்டாக டிவி டிவியை செலக்ட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் லெவலில் போய்ட்டு கரெக்டாக அந்த போர்டில் போர்டோட எட்ஜிலேருந்து சம் ஒன் ஃபோ ஒன் ஒன் சென்டிமீட்டர் அல்லது 1.5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் கொடுத்துக்கணும். நம்ம ட்ரா பண்ண எல்லா எஸ்ட்ரிஷனையும் கரெக்டாக வந்து ஃபைனலாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எல்லாமே கொடுத்த முன்னாடி வந்து நம்ம வந்து ரியலிஸ்டிக் வியூ வந்து செட் பண்ணோம். எஸ்டிமேஷன் போய்ட்டு இந்த கேப்பில் வந்து அந்த வுட் மெட்டீரியல் கொடுக்காம இருந்தோம். ஸோ அதையும் கொடுத்துடலாம். ஸோ டாப் வியூவில் போய்ட்டு கரெக்டாக அதோடய எஸ்ட்ரிஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கரெக்டாக போலோட திக்னஸ் ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு லைன் வந்து எப்போயுமே வந்து போர்டு திக்னஸ். ரியலிஸ்டிக் வியூ பார்க்கலாம். ரியலிஸ்டிக் வியூ செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு செட் பண்ணணும். பேக் வியூ போயிடுவோம். ஸோ கீழேருந்து ஒவ்வொன்றா வந்து பை கேட்டகரியில் மே போயிட்டு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். பிளாஸ்டிக்கில் போய்ட்டு பிளாஸ்டிக் உப்பாக ஒயிட் ஆர் பிளாக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா எஸ்ட்ரிஷனையும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து அதோடய மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். டிவி பேனலுக்குலாம் ஏதாவது வந்து ஒரு பிளாக் மெட்டீரியல் கொடுக்கணும். இது ஸ்லாட் ஸ்லாட்டாக இருக்குது, அதுக்கு வந்து ஒயிட் மெட்டீரியல் கொடுக்கலாம். இப்போ ரியலிஸ்டிக்கில் போய் அப்பப்போ கிராஸ் செக்கிங் பண்ணிக்கணும். ஃபைனலாக அந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணி முடித்த முன்னாடி நம்ம வந்து லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் வாலில் வந்து கரெக்டாக கொண்டு வரோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து டிவி யூனிட் வந்து க்ரியேட் பண்ணணும். தேங்க்யூ.